அதான் இப்ப மேடையில பேசுறப்ப அதான் சொன்னேன். தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க அவங்க? தேர்தல் வாக்குறுதியில அவங்க என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல குடும்பங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு பத்திரிகையில பார்த்தா 1 கோடி குடும்பங்கள்னு சொல்றாங்க. அவ்வளவு பேருக்கு அவங்க தேர்தல் வாக்கு சொன்ன மாதிரி சொல்லாம பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுனால இன்றைக்கு அவர்கள் ஏதோ அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை கூட்டணி சம்பந்தமா சந்திச்சிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் அந்த கூட்டணி ஏற்கனவே இருக்காரு, அவங்க கூட்டணி சம்பந்தம் சந்திச்சிருக்காரு, அதை பத்தி நம்ம என்ன கருத்து சொல்லணும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசலாம். அது வந்து செலவினத்தை குறைக்கிறதுக்காக சொல்றாங்க. பட் இப்ப எத்தனை ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நடந்துச்சு. அதனால அது சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்பொழுது அதை வைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டாலும் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பாங்க, பொதுமக்களே விரும்ப மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. டிசம்பர் ஜனவரியில நம்ம அதுக்கு நாங்க சரியான முடிவு எடுத்து நாங்கள் போட்டிடுவோம். அப்படி ஒரு தகவல் தானே அது? அது ஒன்னும் ரூமர் தானே அது? ஒன்னும் அது திமுக இந்த ஊழலாட்சியில முறைகேடுகள், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம் பெருகி இருக்கு, இதையெல்லாம் திசை திருப்பதற்கு சனாதனம் சமூக நீதினு அவங்க கதை விட்டு இருக்காங்களே தவிர, இங்க சனாதனம் இப்ப மக்கள் ஏற்றுத்தாழ்வு எல்லாம் இப்ப எங்க இருக்கு? எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமங்கிற அளவுக்கு நாடு உயர்ந்திருக்கு, ஜாதி மதங்களை எல்லாம் தாண்டி சமுதாயம் வளர்ந்துருக்கு. அதனால எப்போதோ எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சில நியதிகளை பற்றி இன்னைக்கு பேசுறது இல்லை. ஒன்று அதெல்லாம் இப்போ ஒன்றும் நடைபெற இல்லாத காலாவதியான ஒரு விஷயத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னா, இந்த அரசாங்கம் காலாவதியாகின்ற நிலையில் இருக்கிறதுனால மக்களை திசை திருப்பி தப்பித்துக் கொள்வதற்காக திரு ஸ்டாலின் தன் மகனை விட்டு பேச விட்டுருக்காங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பொறுமையா இருங்க. டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து